ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரின் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோள்களின் கோச்சார நிலையே, ஏன்னா நம்மளுக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் இரு ராசிகளை பயணிப்பார். அதே போல் புதனும் வந்து இரு ராசிகளை பயணிக்கிறார். சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள். சந்திரன் இந்த மாதம் வந்து துலாமில் உதயமாகிறார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும், அவரே 26ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சி ஆகிறார். சுக்கர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும், செவ்வாய் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் இந்த மாதம் 14ஆம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழ்நிலையும் தெளிவாக அறியலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு 5 கிரக கூட்டணி இருக்கும். இந்த 5 கிரக கூட்டணியால் பன்னிரு ராசிகளுக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது, எந்தெந்த ராசிகள் வந்து கொஞ்சம் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அன்பர்கள், பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம். மேஷராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி திறம்பட கடந்து வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேஷத்திற்கு மேன்மையான காலம் இந்த மார்ச் மாதம்லாம். அவ்வளோ வந்து ஒரு அருமையான மாதம். ராசி அதிபதி 10, 11 என்ற அழகான என்ற இடங்களில் பயணிக்கிறார். 10ஆம் இடம் திக்பலத்தை தரக்கூடிய இடம், 11 லாபஸ்தானம். அப்போ ஜாதகருடைய சிந்தனை செயல் எல்லாம் எப்படி இருக்கும், லாபத்தை நோக்கியே இருக்கும் என்பதற்கு இதுவே வந்து ஒரு சான்றாகும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் மாத ஆரம்பத்தில் சேர்ந்திருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு, மேன்மை, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, தொழில் இடம் மாற்றம், ஊர் மாற்றம், அதே போல் ஒரு பிரான்ச் மாறுறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கிடைப்பது. ஏன்னா லாபஸ்தானத்தில் புதனும் உட்கார்ந்துருப்பார். அவர் 3-6 கூடியவன். அப்போ கடன் இருந்தால் கடனை அடைக்கிறது, அதே போல் நல்ல வருவாய், தன பிராப்தி, தன லாபம், தொழிலில் வந்து வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை கிடையாது. இவை எல்லாமே எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி, வெற்றி பாதையை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடம்னே ஒன்று சொல்லியிருக்கிறோம் நம்ம. அதற்கு முத்தாய்ப்பாக இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு செயல்பட போகுது. ஏன்னா கிரகங்களுடைய கோச்சார நகர்வுகள் அப்படி இருக்குது. பெரும்பாலும் கிரகங்கள் வந்து நமக்கு 11லையும் 10லையுமே வந்து டிராவல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாத பிற்பகுதியில் 12ல் நம்ம 5ஆம் அதிபதியும் நம்மளுடைய புதனும் வந்து 3-6 குழியோரும் பயணிப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், மாத பிற்பகுதியில் நம்முடைய செலவுகள், லௌகீக செலவுகள், அதே போல் ஒரு பொழுதுபோக்கு செலவுகள்லாம் ஒரு திட்டமிட்டு செலவுகளை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் சார்ந்த விஷயங்கள், அதே போல் நம்முடைய திட்டமிடல்கள், இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டு மாதிரி இருக்கணும். ஒரு தேவை, எது அத்தியாவசிய செலவு, எது அத்தியாவசியம் இல்லாத செலவு அப்படின்றத வந்து நம்ம பிரித்து வைத்துட்டோம்னா இந்த காலகட்டம் ஒரு 2 ரூபாயை வந்து நம்ம சேமிப்பும் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. முதலீடுகள் செய்து கொள்ளலாம். ஒரு பிள்ளைகளுக்கு கிட்ட ஒரு முதலீடோ இல்லை ஒரு ஃபிக்ஸடோ அந்த மாதிரி எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு செய்யக்கூடிய சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு அதிர்ஷ்ட நம்பி சார்ந்து செய்யக்கூடிய தொழில்களில், இந்த முதலீடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தசாபுதிகள் எப்படி செல்லுது அப்படின்றத பார்த்து இந்த தொழிலில் முதலீடு செய்வதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை கையாளணும். மற்றபடி
தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்தும் ரொம்ப சிறப்பு. ஒரு புதிய தொழிலை உருவாக்கணும் செய்யணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமை. இன்னும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தைரியமாக அதில் வந்து நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, வீட்டில் சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக கை கொடுப்பது, காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும். காதலில் வந்து ரெண்டு வீட்டாருடைய பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக தீர்த்து பேசி பல தடைகளை தகர்த்து நீங்கள் வந்து வெற்றி காணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இரண்டாவது திருமணம், அதே போல் குழந்தை பிறப்பு, தாமத குழந்தை பேர் இந்த காலகட்டம்லாம் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் அந்த இரண்டாவது குழந்தைலாம் 10 வருடம் 11 வருடம் இடைவெளி விட்டுலாம் இருக்கும். அந்த மாதிரி தாமத புத்திர பேர்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இடம் வாங்க விற்க, அதே போல் ஒரு நிரந்தர சொத்து இதெல்லாம் அமையும். உல்லாச காரு, சொகுசு பங்களா, எண்ணிய மாதிரியே நான் வந்து கேட்ட இடத்துல ஒரு இடம், அந்த மாதிரி நான் நினைத்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லி மனம் மகிழக்கூடிய அமைப்பு, வெளியூர் பிரயாணங்கள் அதனால் ஒரு நன்மை, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதில் மூத்தவர்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக செயல்படுவீங்க. எனக்கு ஒரு 10 வயது குறைந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம்லாம் கொடுத்துருந்த கிரகங்கள் நல்லா. நான் வந்து என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்னுடைய சொத்தை கொடுத்தேன், நான் வந்து அவங்களுக்கு வந்து என்கிட்ட இதை பகிர்ந்து கொடுத்துட்டேன், என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலான்னு நான் சொல்லிட்டேன் இப்படின்னு உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பொருட்களையும் அனைவருக்கும் தந்து மகிழ்வது, அதே போல் நீண்ட தூர தல ஆத்திரைகள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு நிரந்தர வருமானத்தை ஈட்டிக் கொள்வது. தொழிலே இல்லைன்னு நம்மளுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர வருமானம், அதாவது இந்த ராயல்ட்டிலாம் சொல்லுவாங்க ஒரு சிலருக்குலாம், அந்த புக்ஸ் எல்லாம் எழுதி அதன் மூலியமாக ஒரு ராயல்ட்டி கிடைச்ச, கவிதை கட்டுரைகள் இதன் மூலியமாக எனக்கு ராயல்ட்டி கிடைச்சதுன்னா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த 5-9லாம் ஒரு நீண்ட கால திட்டத்தின் மூலம் ஒரு வருமானது, ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது தொடர்ந்து கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள். அந்த 9 என்ற இடத்தையே குரு பார்க்குறாரு. அதே போல் 5 வந்து இப்போ 11 போய் அமர்ந்துடும். அதனால் தொடர்ந்து ஒரு வருமானம், வாழ்நாள் முழுதும் ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தை ஈட்டி கொண்ட சனிதான் ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அவரே இப்போ 11 உட்காந்துக்கனால தொழிலில் பல பிரான்ச்சு, ஒரு வீடு இருந்தால் வீடு கட்டி வாடகைக்கு விடுவது, இதெல்லாமே எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நீண்ட வருமானத்தை நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியதோ அதற்கான வழிகளை பின்பற்றி அதன் மூலம் நம்ம செயல்பட்டுக் கொள்வதுனால் இந்த காலகட்டம் அருமையாகவே இருக்கும். தசாபதி சிறப்பில் நான் மட்டும் உடல்நிலை பார்த்துக் கொள்ளுங்க, மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் பொருளாதாரம்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடிதுள் அட்டகாசமே இந்த காலகட்டம் செவ்வாய் சனி இதெல்லாம் ஒரு இணைவு, கூடவே சூரியனும் இருப்பார். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆக்ரோஷம் கோபம் இதெல்லாம் குறைத்து கொள்ளணும். உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பதை தெரிவித்து அறிவுபூர்வமாக எடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்களாக பிரச்சனை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நன்மை நடைபெறும். உங்களுக்கு நடக்கக்கூடியது, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்லவைகள் தான். உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையான மாதம், மேன்மையான காலம் ஆரம்பம், அதற்கு முத்தாய்ப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் தாராளமாகவே பயணிக்கலாம். மாத பிற்பகுதியில் பணம் கொடுத்தல் வாங்கல், ஜாமீன், வாய் வார்த்தைகள், அதே போல் ஒரு தந்தையினுடைய உடல்நிலையோ இல்லை ஒரு மூத்த குழந்தையினுடைய ஒரு உடல்நிலையோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. குழந்தைகளாம் நல்ல சிறப்பு, குழந்தைகளாம் நல்ல மேன்மை, குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாதம் முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் நண்பர்கள், கொஞ்சம் நெருங்கிய உறவினர்கள் இவங்கக்கிட்டலாம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு பக்குவமாக நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தசாபதி சிறப்பு இல்லைன்னா இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். அந்த ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பம்பு வழக்கு சார்ந்த இடங்கள் தெரிஞ்சால் அங்கேருந்து கடந்து வந்துடணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதம் மேஷத்திற்கு அடிதுள் அட்டகாசம் மேன்மையான மாதம், சிறப்பாக செயல்பட்டு வியூகம் அமைத்து தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, பொருளாதார வருவாய், பொருளாதார சேமிப்பு, பொருளாதார முதலீடு, அது உங்கள் பிள்ளைங்க பேர்லேயோ இல்லை உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கோ இல்லை உங்கள் தொழிலையோ தாராளமாக முதலீடு செய்து கொள்ளலாம். தொழிலில் முதலீடு செய்யும்போது மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செய்து கொள்வதும், அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது அதுக்கும் அந்த காலகட்டங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்துமே சிறப்பு. திட்டமிட்டு செலவு பண்ணும்பொழுது கூட இன்னும் 10 ரூபாயும் மிச்சம் பிடிக்கலாம். இந்த காலகட்டம் மேஷம்
தடைகளை தகர்த்தெறிவதற்கு விநாயகர் வழிபாடும், நம்ம உடல் ஆரோக்கியம் அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து நீங்குவதற்கு. ஏன்னா இந்த கண் திருஷ்டி என்பதே ஒரு நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணன்றதெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் எல்லா எது நடந்தாலுமே யாரை பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு நல்லது நடந்தால் நமக்கு நடந்தால் மாதிரி சந்தோஷப்படும் போது அது வந்து ஒரு நல்ல ஆற்றல் அங்கே பெருகும். ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஆறாவரும். அதுதான் வந்து கண்டிஷ்டின்னு சொல்கிறோம். அதனால் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதற்காக துர்கை வழிபாடு சிறந்தது. அதே போல் துர்கை கிட்ட செவ்வாய் வெளியில் ராககால பூஜையை செய்யும் பொழுதும் அங்கே ஒரு வெற்றி கண் எலுமிச்சம்பழத்தை வச்சு வழிபட்டு உங்கள் நீங்கள் எங்கன்னா வெளில போகிறீங்கன்னா அந்த பையில போட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும்னு சொல்லலாம். அதே போல் அருகம்புல் திருநீற்று பச்சையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகும்போது செல்லும் காரியங்கள் சிறப்பாக வெற்றி அடையும்னா அது மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் செய்கிறீங்க அவ்வளோக்கு அவ்வளவோ உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்படைந்து ஒரு நிரந்தர வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் மேஷராசி லக்னக்காரர்கள். ஏன்னா சனி தான் பாதகாதிபதியாக வருவார். அந்த பாதகாதிபதி சாக்கத்துக்கு என்ன பண்ணணும், உடல் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் சாலையோரம் வீதியோரம் இருப்பவர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக கையாளணும். வேற்று மருத்துவத்தில் நாடும் பொழுது இன்னும் கூடுதல் என்ன சொல்வது குணம் அடைவதும் உங்கள் அந்த ஆரோக்கிய மேம்பாடு அடைவதும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள், ரெண்டு வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, இரண்டாவது பங்குனி உத்திரம். இந்த இரண்டு நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது ரெண்டு குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்கும்போது தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம், தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் வந்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையை கூட ஆரம்பிச்சிருது, ரெண்டு பட்டு வர மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி ரெண்டு நாள் வந்து தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு வரப்போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள், வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லேயும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள். அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லேயுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும். அன்று வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும், எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றி கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண் திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாரவண பவன் அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாரவண பவ எழுதி நடுவ ஓம் எழுதி நம்ம வந்து ஏழுமே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க, இல்லை ஆறு தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது இந்த ராகுக்கேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுக்கேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் சட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானாலும் அன்று காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு, இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க, அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனம் ஒத்தமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில் விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும் பொழுது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தலை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதனால் பிள்ளைகள் நலன் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமைலன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா, பெற்றவர்களுக்கு பயந்தோன்றதை சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படணும்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க வந்து சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நலமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து ஒரு மாய முகமுடைய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி வந்து எளிதாக ஜெயித்திருது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசிகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளை நம்மளுக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செஞ்சீங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.